வீட்ல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷம் ஊருக்கு போ சொல்லிட்டாங்க எங்க வீட்ல ஊருக்கு போ சொல்லிட்டாங்களா ஆமா எந்த ஊருக்கு நான் மலேசியா போறேன் மலேசியாவா சாக்கக்கோரே சாக்கக்கோரே நான் நான் சொல்லாம இன்னைக்கு வந்து சொல்றல்ல நீ என்ன லாஸ்ட் ஃபைனல் இதுல நாம என்னப்பா செய்யறது நாம ஒன்னு நடச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது அங்க போயிடு இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இருக்கும் ஜாலியா இருக்கும் இல்ல அங்க போனா யாரா இருந்தாலும் ஒரு மைண்ட் மாறும் தெரியும்ல ஏ மாமா மாறிடாங்க சோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது எங்க வீட்ல சொல்லவேனானே சொன்னாங்க எது அது எப்படி இவ்வளவு நாள் உங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லதா பேசுனாங்க இப்போ சொல்லவேனானே எப்படி அவங்க சொல்லுவாங்க வாயால தான் சொல்லுவாங்க வாயால தான் சொல்லுவாங்க ஏ என்ன இன்னைக்கு இன்ன மட்டும் வர சொல்லிட்டே நீ தானே எப்பவுமே வந்து கூட்டிட்டு போவ எப்பவுமே வந்து கூட்டிட்டு போவேன் ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேசணும் உங்கிட்ட அதனால தான் வர சொன்னேன் உன்ன ஒண்ணு இல்ல எப்படி சொல்றது தான் தெரியல இந்த குடிமைய வாயால எப்படினே சொல்லு சரி ஓகே அத நான் போன்லயே சொல்லலாம்னு நினைச்சேன் சரி அது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படினு சொல்லி தான் நான் நேர்ல கூப்பிட்டேன் சரி ஓகே நான் எங்க வீட்ல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க நான் ரெண்டு வருஷம் ஊருக்கு போ சொல்லிட்டாங்க எங்க வீட்ல ஊருக்கு போ சொல்லிட்டாங்களா ஆமா எந்த ஊருக்கு நான் மலேசியா போறேன் மலேசியாவா ஆமா சாக்கக்கோரே சாக்கக்கோரே போயிட்டே போறவ நான் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ஏனா வந்து அங்க வேலைக்கு தேடி இருக்காங்க என்ன போய் எல்லாம் சொல்லாத போய் தான சொல்றேன் உண்மையா தான் சொல்றேன் எங்க அம்மாக்கு வேணா போன் போட்டு கொடுக்கவா அதெல்லாம் வேணாம் நீயே சொல்லு உண்மையா தான்டி போறேன் இங்க வந்து இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு எங்க வீட்ல வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க பாஸ்போர்ட்டும் வந்து செஞ்சிட்டாங்க அப்ளை பண்ணிட்டாங்க வந்துச்சு சோ அப்ப இவ்ளோ நாள் சொல்லாம இன்னைக்கு வந்து சொல்றல்ல நீ என்ன லாஸ்ட் ஃபைனல் இதுல நாம என்னப்பா செய்யறது நாம ஒன்னு நடச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது நான் சொல்லலாம் தான் நினைச்சேன் சரி எங்க வீட்ல வந்து ரொம்ப வந்து அதுவும் சொன்னாங்க உன்கிட்ட சொல்லாம நீ போயிட்டு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வா அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க இங்க இருந்து இந்த வீடியோ இது அதுன்னு சொல்லிட்டு என்னதான் கிடைக்குது உனக்கு இதெல்லாம் வேணாம் போயிட்டு ரெண்டு வருஷம் சம்பாதிச்சுட்டு வா செட்டில் ஆயிட்டு வா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசலாம்னு சொல்லிட்டாங்க பொண்ணு வீட்டுல ஈஸியா நீ ரெண்டு வருஷம் போயிட்டு வருவா அது வரைக்கும் எங்க அம்மா அப்பா எதுவுமே பண்ணாம இருப்பாங்களா இன்னும் எதுவுமே பண்ணாம இருப்பாங்களா ஃபியூச்சருக்கு நீ தேடிட்டு போற அப்ப ஏன் ஃபியூச்சருக்கு எதுவும் பண்ண மாட்டாங்களா அவங்களும் இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க சரி உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க நீயே கேளு அது வேணாமா சொல்றேனா இத்தனை நாள் அப்ப நான் போறேன்னு சொல்லும்போது நீ விட்டுருக்கணும்ல நான் வந்தானே எனக்கும் தானே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நீ தான் வேணாம்னு சொல்லி அப்ப என்ன என்ன மிஸ் பண்ண வச்சனா என்ன மிஸ் பண்ண வச்சேன் சொல்ல நீ போக வேண்டியதானே அப்போ இப்போ வந்து நான் போனா நீ அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க மனசாட்சி இல்லாம பேசாத அசு நீ தானே அசு சொன்ன நீ போனா நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்பதான் தெரியாதுப்பா எனக்கு நான் போறேன் ஜாலியா எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இருக்கும் ஜாலியா இருக்கும் இல்ல அங்க போனா யாரா இருந்தாலும் ஒரு மைண்ட் மாறும் தெரியும்ல ஏ மாமா மாறிடாங்க மைண்ட் மாறிச்சுனா அங்க மலேசியா சிட்டுங்க கூட அப்படியே சிட்டா பறக்க வேண்டியதான் ஜாலியா என்ன உன்னோட நிலைமை இங்க வீடியோஸ் எல்லாமே பண்ணி போட்டுருவ அப்புறம் நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்துருவேனே வந்ததுக்கு அப்புறமா வந்து எங்க வீட்ல வந்து நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஒரு காசு ஒரு பேமெண்ட் நான் என்ன இதுவா நீ வேணாம்னு சொல்லி போயும்போது நான் விட்டுறனோ நீ வரும்போது நான் உன்னை ஏத்துக்கணுமா சரி ஓகே ரெண்டு வருஷத்துக்குள்ள யார் எப்படி வேணா மாறலாம் என்ன வேணா ஆகலாம் சரி உன் இஷ்டப்படியே நீ இரு நான் என்ன பண்றது அதுவும் சொல்ல புரிஞ்சிக்க மாட்டற இந்த மாதிரி உன் பையன் புத்திய காட்டு ஏனா வந்து நான் வரும்போது சரி கஷ்டமா இருந்தது எனக்கு சரி இப்போ என்னன்னா மலேசியா அப்படி இப்படி அப்படி நினைச்சிருவேன் ஒரு மாதிரியா சந்தோஷமா இருக்கு எனக்கு பையனை லவ் பண்ணு தெரிஞ்ச என்னையே எனக்கு அசிங்கமா ஃபீல் பண்றேன் நான் இப்போ என்னதான் சொல்ல வராது அவள தான் ரெண்டு நாள்ல நான் கிளம்புறேன் ஆ சோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது எங்க வீட்ல சொல்லவேனானே சொன்னாங்க எது அது எப்படி இவ்வளவு நாள் உங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லதா பேசுனாங்க இப்போ சொல்லவேனானே எப்படி அவங்க சொல்லுவாங்க வாயால தான் சொல்லுவாங்க வாயால தான் சொல்லுவாங்க நான் கிண்டல் அடிச்சுன்னா பிரயோஜனம் நான் கிளம்பணும் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அது வேற நிறைய வேலை இருக்கு ட்ரெஸ் வாங்கணும் ஷூ பெல்ட் செயின் இதெல்லாம் ஃபுல்லா வாங்கணும் அப்பதான் நான் அங்க போக முடியும் எவ்வளவு உனக்காக நான் வந்து என்னோட இதுல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்காம போறேன்னு சொல்றேன் அப்போ உங்க வீட்டுல கேக்குறதுன்னா ஃபர்ஸ்டே நீ கேட்க வேண்டியதானே எங்க வீட்டுல போக சொல்றாங்க இப்ப என்ன பண்றது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவா
ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 192,900 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் தெரியுமா? என்ன கேவலமா சொல்றே நீ. 100,000 ரூபாய் டிக்கெட். ஓபனா சொல்ல போனா. ஓ நோ. சொல்ல போனா டிக்கெட்னா 100,000 ரூபாய்னா நீ என்கிட்ட புக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டியா? ஏன் உன்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணுமா? அப்ப என்ன மட்டும் ஏன் அது நீ உன்கிட்ட கேட்டு தான் எல்லாம் பண்ணனும் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண வெச்ச? அப்படி தான்டா பேசுவேன். அப்படி தான் பேசுவேன். என்ன முடிவுனா போய் 2 வருஷம் சம்பாதிச்சுட்டு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிட்டு நான் வரேன். புரியுதா? அது வரைக்கும் நீ உன் கேரியரை பாரு. மலேசியா போனா எப்படி இருப்பேன் தெரியுமா? உனும் வெள்ளி ஆயிடுவேன். குச்சமே இல்ல. அப்படியே இப்படி ஆயிடுவேன். உனக்கு தெரியாது அதெல்லாம். இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற அத மட்டும் சொல்லு. நான் ரெண்டு டிசிஷன் உனக்கு தரேன். இருக்காங்க இங்க இப்ப எது கலந்துட்டு இருக்க? இப்போ இதெல்லாம் சும்மா சீன். இதெல்லாம் என்ன ஃபீலிங் சீனா தெரியுதுன்னா? அப்ப எது கலந்துட்டு இருக்க? ஒரு பொண்ணை எப்படி பாத்துக்கணும் தெரியாது. நீ எல்லாம் ஒரு எது கலந்துட்டு இருக்க? நீ வரேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வேணும் கம்முனேரு. நான் போயிட்டு வேணா உனக்கு போன் பண்றேன், நீ வந்துரு. பாத்து தண்ணி கிண்ணி உந்து மேக்கப் எல்லாம் கழிய போகுது. பாத்து தண்ணி கிண்ணி உந்து மேக்கப் எல்லாம் கழிய போகுது. தேவையில்லாத வார்த்தைலாம் என்கிட்ட பேசாத. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. என்ன தேவையில்லாத வார்த்தை? இதுக்கு மேல எதனா பேசினா அடிதான் வாங்கிடுவோம். என்ன அடி வாங்கிடும்? அடிச்சிருவியா நீ? எங்க வீட்டுல போன் பண்ணி சொல்லிடுவேன். எங்க வீட்டுல போன் பண்ணி சொல்லிடுவேன். மாதிரி போட மாட்ட அடிக்கிறா என்ன? இங்க கட்டி போட்டா அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன். என்ன எதனா சொல்லிக்கோ. சும்மா நடிச்சு நோக்காரு. அத அப்படி என்ன பண்ற? வேலைக்கு போறது தப்பா? இருக்கனால ஆகுது. பெருமையா பேசுறேன் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட போறம்மா. மேல எதனா பேசுனா அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். என்ன பேசுமோ அதை மட்டும் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டே இரு. நான் போறேன். வா ஊருக்கு போயிட்டு 2 வருஷத்துல வரேன். நீங்க இரு. என்ன ஏஞ்சி கிளம்பு? நான் இங்க ஏஞ்சி உட்காருவேன். இங்க என்ன ஏஞ்சி கிளம்பு? நானா கிளம்ப மாட்டேன். நீ கிளம்பு.